காரைக்காலில் அதிநவீன கேமராக்களுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கண்காணிப்பு மையத்தை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார் காரைக்கால் அடுத்த நேருநகர் முதல் அரசலாறு மதகடி வரை மற்றும் திருநள்ளாறு சாலை மாதா கோவில் வீதி உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ஐம்பத்தி இரண்டு அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மாவட்ட காவல் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த தானியங்கி கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது எட்டு லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் கட்டுப்பாட்டு மையத்தை முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார் விழாவில் வேளாண் அமைச்சர் கமலக்கண்ணன் எம்எல்ஏக்கள் அசனா காவல்துறைஜிபி சுனில் குமார் கவுதம் கலெக்டர் கேசவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் பேசிய முதல்வர் நாராயணசாமி அதிநவீன கேமராக்களுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கண்காணிப்பு மையம் மூலம் திருட்டு வழிபறி போன்ற குற்றச்சம்பவங்கள் தடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அதிலிருந்து குற்றங்களை குறைப்பதற்கான நடவடிக்கை குற்றவாளிகளை பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும்